ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 42:3, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். இன்றைக்கே நம்மில் அநேகர் நெறிந்த நாணலை போலவும் மங்கி எறிகிற திரியை போலவும் இருக்கிறோம். எப்படி ஒரு நாணல் காற்றிலே அடிபட்டு நிமிர்ந்து நிற்க முடியாமல் வளைந்து குனிந்து போய் நிற்கிறதோ அப்படி நிற்கிறோம். நீங்களும் பல்வேறு குடும்ப பிரச்சனைகளினால், தீராத வியாதியினால் கவலைப்பட்டு அவமானப்பட்டு காயப்பட்டு வேதனையோடு தலை குனிந்து நிற்கிறீர்களா? இனி அவ்வளவுதான், முறிந்து விழுந்து விடுவேன் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் முறிந்து விழுந்தால் இந்த உலகம் சந்தோஷப்படும், உங்கள் சத்துருக்கள் சதி செய்வார்கள். ஆனால் அன்புள்ள நம்முடைய தகப்பன் உடைந்து போன உங்களை ஒரு நாளும் முறித்து போட மாட்டார். அவருக்கு உங்கள் பலவீனங்களும் ஏழாமையும் நன்றாகவே தெரியும். அவர் உங்கள் வேதனைகளை அறிவார். அவர் உங்களை திரும்பவும் எடுப்பித்து கட்டுவார். அவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். அவர் எப்பொழுதும் பலவீனர்களை, நம்பிக்கை இழந்தவர்களை, வாழ்க்கையே வெறுத்து போனவர்களை, மறுதளித்தவர்களை, தோற்று போனவர்களை, இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களை அவர் கை தூக்கி மேலே கொண்டு வருவார். அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்கும்படி செய்வார். லேவியராகமம் 26:13 இப்படியாக சொல்கிறது, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விழுந்து விட்டீர்கள், முறிந்து விட்டீர்கள் என்று கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பரிசுத்த வேதாகமத்தில் நெறிந்த நாணலை போல இருந்த எத்தனான யாக்கோபை கர்த்தர் முறித்து போடாமல் இஸ்ரவேலாக மாற்றி கனி கொடுக்கும்படி செய்தார். அதுபோல விழுந்து போன தாவீதை கர்த்தர் மீண்டும் நிமிர்ந்து நிற்கும்படி செய்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தலை குனிந்து நிற்கிற உங்களை மறுபடியும் தலை நிமிர்ந்து நடக்கும்படி கர்த்தர் செய்வார். லூக்கா 13 நாம் வாசிக்கும் போது, ஒரு பொல்லாத ஆவி 18 ஒரு ஸ்திரீயை கட்டி வைத்திருந்தது. அவளால் நிமிர்ந்து பார்க்க முடியாது, தலை குனிந்தேதான் நடக்க வேண்டும். ஒரு நாளிலே ஆண்டவருடைய கரம் ஜெப ஆலயத்தில் இருந்து அவள் மேல் அமர்ந்தது. அவ்வளவுதான், தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத அவள் தலை நிமிர்ந்து பார்த்தாள். கர்த்தர் விடுதலையாக்கினார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் கட்டப்பட்டிருந்தது போல நீங்களும் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? எது உங்கள் கழுத்தை நெருக்கிறது? எது உங்களை உடைத்து போட்டது? அது எந்த பொல்லாத ஆவியாக இருந்தாலும் நீங்கள் நிச்சயம் விடுதலை அடைவீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செபிக்க முடியாமல், வேதத்தை தியானிக்க முடியாமல், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க முடியாமல் அணைகிற நிலைமையிலே மங்கி எரிந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை அணைந்து போக விட மாட்டார். நீங்கள் பிரகாசித்து எரியும்படி கர்த்தர் கிருபை செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். யோவான் 1:9 இப்படியாக சொல்கிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். இன்னும் எதுவும் முடிந்து போகவில்லை. நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். நீங்கள் உடைந்திருந்தாலும், முறிந்திருந்தாலும், அணைந்திருந்தாலும் உங்களை அவர்
உயிர்ப்பிப்பார், உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பு ஆண்டவருக்கு தெரியும். அவர் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவரிடம் உங்களை ஒப்படைத்து விடுங்கள், அவர் உங்களை பார்த்துக் கொள்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. உடைந்து போன நிலைமையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய பிள்ளைகளை திரும்பவும் கட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். மங்கி எரிகிற திரியை போல எரிந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ஜெபாலயத்தில் இருந்த ஸ்திரீ பொல்லாதாவினால் எத்தனை வருஷம் கட்டப்பட்டிருந்தாள்? ஏ 38, பி 18, சி 12, டி 10. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஆர்சிஎம் மிஷினரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.